நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் 97:12. அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அமேன். இங்கே சங்கீதக்காரன் எதை கொண்டாட வேண்டும் என்கிறார்? ஒரு பர்த்டேயோ அல்லது திருமண நாளையோ ஒரு தந்தை தினத்தையோ கிடைத்துள்ள ஆசீர்வாதங்களையோ கொண்டாடுங்கள் என்று சொல்லாமல் அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலையே கொண்டாடுங்கள் என்றார். ஏன்? இன்று நாம் பரிசுத்த வேதத்தில் எத்தனை முறை பிறந்த நாள் விசேஷங்கள் கொண்டாடப்பட்டது என்பதை குறித்து சற்று நாம் தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்த வேதத்தில் 2 இடங்களில் மட்டுமே பிறந்த நாள் கொண்டாடப்பட்டு உள்ளது. பழைய ஏற்பாட்டில் ஆதியாம் புஸ்தகம் 40:20 முதல் 22 பார்க்கும் பொழுது பார்வோனுடைய ஜன்ம நாள் பிறந்த நாள் அதில் விருந்து பண்ணி கொண்டாடிய நாளிலே 22 சுயம்பாகிகளின் தலைவன் தூக்கில் போடப்பட்டான் என்று உள்ளது. அதேபோல் நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14:6 முதல் 10 வாசிக்கும் பொழுது ஏரோதின் ஜன்ம நாள் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. அப்பொழுது பரிசுத்தவானாகிய யோவான் ஸ்நானகரின் தலையும் சிரசேதம் செய்யப்பட்டது. ஆம், பரிசுத்த வேதத்தில் இந்த விசேஷமான 2 ராஜாக்களுமே தங்கள் பிறந்த நாளில் மெய் மறந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று மதிமயங்கி தன்னை மறந்து களிப்பில் இருந்த சமயத்தில் யார் என்ன கேட்டாலும் செய்யும் ஒரு தருணம். இங்கே புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் வழியை ஆயத்தம் செய்த பரிசுத்தவானாகிய யோவான் தலையே துண்டிக்கப்பட்டு விட்டதே. நாம் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை விட அவரது பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலையே நாம் கொண்டாடுங்கள் என்கிறார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், அதாவது அவரது மரணத்தை நினைவு கூற சொல்கிறார். கொண்டாடுங்கள் அல்ல. மற்றும் நானோ ஜீவனுள்ளோ தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை கண்டேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டுப்போயிருப்பேன். அவருடைய நன்மையின் நிறைவு என்பது அவரது பரிசுத்தத்தின் நிறைவுகளை நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். ஏனென்றால் அவர் பரிசுத்தர் மகா பரிசுத்தர். அந்த பரிசுத்தரின் பரிசுத்தத்தை நினைவு கூறுதலை கொண்டாடுவோம். ஆமேன். காட் பிளெஸ் யூ.